welcome to a truly special episode on Wow Life. We live life, wow size. இன்னைக்கு ஆங்கர் அர்ச்சனா வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலிபிரிட்டியை வந்து இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போறாங்க. எப்படா எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி பிறப்போ அப்படின்னு நான் ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு எங்க அம்மா இருக்குமே சொல்லுவாங்க. ஆனா அந்த தங்கச்சி பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆங்கர் எடுத்து டமாட்டமா அடிச்சது நக்காடா. இட்ஸ் மீ. இவ பிறந்த உடனே பாத்தீங்கன்னா திக்கான ஐப்ரோஸ் இருக்குமா, பிளஸ் இவ என்ன ஆயிட்டா எல்லாருடைய ஃபேவரட் ஆங்கர். ஏன்னா பிறக்கும் போது சும்மா கும்பலுக்கு மாதிரி இருப்பா. இன்னி வரைக்குமே எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் Annie is everybody's most adored child. Last August, வந்து ஒரு பெரிய ஸ்வீட் டப்பா அது கோல்ட் ராப் பண்ணி இவ வந்து அந்த டப்பா எங்க அம்மா கிட்ட கொடுக்குறா. கொடுத்து முடிச்சு எங்க அம்மா கண் கலங்கி உட்காந்துருக்கா. அப்புறம் என்னை உள்ள கூப்பிடுறா. உள்ள கூப்பிட்டு இந்த டப்பா எங்கிட்ட கொடுக்குறா. இந்த டப்பாக்குள்ள என்ன இருந்தது அப்படின்றதுதான் இன்னியோட எபிசோட்ல நம்ம பேச போறோம். எஸ், சந்தூர் மம்மின்னு சொல்றதா இல்ல ஒரு ஹார்லிக்ஸ் மம்மின்னு சொல்றதா, மொத்தத்துல ஆரியனோட மம்மியா உட்காந்துருக்கு எங்களுடைய இந்த காஜியஸ் மம்மி கிட்ட. நிறைய விஷயங்கள் அவருடைய பிரெக்னன்சி பத்தியும் அவருடைய இந்த பேபியோட ஜேர்னி பத்தி நம்ம பேச போறோம். சோ ஹியர் இட் இஸ், செலிப்ரேட்டிங் ஆனிஸ் மம்மிஹுட். சோ ஆன், எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது ஓகே தட் யூ பிளானிங் அ பேபி அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஆனி வந்து ஃபிட்னஸ் கான்சன்ட்ரேட் பண்றது, ஜும்பா ஆடுறது, வேர்ல்டு டிராவல் பண்ணணும், ஒர்க் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த பிடிக்கும், ஹாப்பியா இருக்கிற ஒரு ஆனி தான் எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் சடன்லி ஒரு நாள் வந்து ஒரு பாக்ஸ் கொடுக்குறேன். அந்த பாக்ஸ்ல வந்து உன்னுடைய பிரெக்னன்சியோட அந்த டேப் இருக்கு. இதுல வாட் வாஸ் ரன்னிங் ஆன் யுவர் மைண்ட் வென் யூ கைஸ் டிசைடட் டு ஹேவ் பேபி? ஆக்சுவலாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லணும், நான் வந்து கன்சீவ் ஆனது பெங்களூர்ல தான் எனக்கு தெரிஞ்சது. நாங்கள் வந்து கணேஷ் சதுர்த்திக்கு அங்கே போயிருந்தோம், விநாயகர் சதுர்த்திக்கு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சதே டேரக்ட் நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி விநாயகர் வர போகிறான்ட்டு. டூ டேஸ் முன்னாடி தெரிஞ்சது. டூ டேஸ் கழிச்சு சென்னைக்கு வரதா இருந்தது. அச்சுக்கும் அம்மாக்கும் ஃபோன் பண்ணாமல் அதை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நேரில் அந்த நியூஸ் சொல்லணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ 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 எக்ஸைட்டட் டு ஷேர் த நியூஸ் வித் ஹிம். அண்ட் கமிங் டு த பேபி பிளானிங், எனக்கு எப்போவுமே எனக்கு அம்மா வரணுன்ற ஆசை இருந்தது. அர்ஜுனுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி சேர்ந்து வேர்ல்டு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருஷம் போயிடுச்சு. கோவிடுக்கு ஒரு வகையில் யூனோ என் லைஃப்பில் தேங்க்யூ சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ட்ராவல் பண்ண முடியாததுனால ஐ வாஸ் ஏபிள் டு டெல் ஹிம் தட் திஸ் இஸ் த டைம், இந்த டைம் நம்ம வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணோம்னா எனக்கு ப்ரெக்னென்சி ப்ளூஸை விட ஆக்சுவலி மூட் ஸ்விங்ஸ் ரொம்பவே இருந்தது ப்ரெக்னென்சி டைமில். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இவளுக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டு கன்சீவான ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு சிக்கன் பிரியாணி என்னால் எங்கள் அம்மா செஞ்ச சிக்கன் பிரியாணி என்னால் சாப்பிட முடியல. ஓன்னு வந்து இங்கே அழுத எங்ககிட்ட அவ சொல்ல என்ன எது கழுவுறேனே தெரியாமல் அப்படி அழுதுட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு தெரியுமாங்க இவ்வளோ சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியலன்னு. சாப்பிட்ற எங்கெல்லாம் எப்படி தெரியுமா அவள் பார்த்தா, என்ன அந்த உலகத்துலேயே பெரிய துரோகம் நாங்கள் பண்ணுற மாதிரி பார்த்தா அந்த ஒரு நாள் மட்டும் தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியல. மிச்சம் எல்லா நாளுமே ரொம்ப நாவலா சிக்கன் பிரியாணி. ஆமா, ஆனா அந்த ஒரு நாள் சாப்பிட முடியல. ஐயோ, நம்மளால இனிமேட் இந்த மாதிரி சாப்பிடவே முடியாதா அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். லக்கிலி எனக்கு அந்த வாமிட்டிங் அந்த நாசியா அதெல்லாம் அவ்வளோவா கிடையாது, மார்னிங் சிக்னஸ்லாம் அவ்வளோ கிடையாது. ஸோ ஐ வாஸ் லக்கி தட் வே. பட் சாப்பாடு கொஞ்சம் கம்மியா சாப்பிடணுன்றதுனால கொஞ்சம் ஃபீல் பண்ணதுன்னு அவ்வளோதான். அவள் வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஷீ தரலி என்ஜாய்ட் ஹர்செல். பட் ஒரு பெரிய விஷயம் நான் சொல்றேன், நிறைய மிக்ஸ் அபவுட் ப்ரெக்னென்சி நீ உடைச்சேன். அது வந்து நிறைய பேர் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐயோ, நீ வந்து ஒரு டான்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே நிறைய பேர் யூ ஹார்மிங் த பேபி, நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு நீ ரொம்ப க்யூட்டா, திஸ் இஸ் மீ மை பாடி அண்ட் மை பேபி அண்ட் வி நோ இட் பெஸ்ட் அப்படின்னு நீ ரெஸ்பாண்ட் பண்ண. ப்ரெக்னென்சியை சுற்றி இருக்கக்கூடிய பல மிக்ஸ் அதாவது குழப்பங்கள் இருக்குள்ள, இதை பண்ணலாமா வேண்டாமான்ற குழப்பங்கள் இருக்குள்ள, அந்த மாதிரி என்னென்ன குழப்பங்களை நீ உடைச்ச? ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ஒரு 20-25 கிலோஸ் போடணும்னு அவசியமே கிடையாது. எப்படி நீங்கள் ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக எப்போவுமே சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரா கேலரிஸ்
கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல. லைக் செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல 300 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா பர் டே தே வில் சஜஸ்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல 500 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா பர் டே. பட் நம்ம வந்து கேலரி கவுண்ட் அசெச் பண்ண முடியாததுனால நம்ம ஆக்டிவிட்டி லெவல்ஸை பொறுத்தும் நம்ம பாடியோட மெட்டபாலிசம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டா போதும். இன்ஃபேக்ட் பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு எப்போ பசிச்சாலும் நீங்க ஒரு லைட் ஸ்நாக் இல்லை மீல் சாப்பிட்டா கூட போதும். டிபிக்கலி டியூரிங் பிரெக்னன்சி பிசிக்கலா கிளாஸஸ் நிறைய பேர் போவாங்க. ஆமா, பட் இந்த கோவிட் டைம்ஸ்னால யூ அட்டெண்டட் அ லாட் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ். ஆமா, அந்த கிளாஸஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சி இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஆக்சுவலி கொஞ்சம் நாளாகவே தர லாட் ஆஃப் சைல்ட் பர்த் எஜுகேட்டர்ஸ் என்னதான் வந்து கூகுளில் படித்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதே க்வெஷ்சனுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். நான் ஏன் வந்து சைல்ட் பர்த் எஜுகேட்டர்ஸ் கிட்டே போனேன்னா இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் நம்ம எடுக்க முடியுது. ப்ரெக்னன்சி டைம்லையும் சரி அந்த த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி ஜேர்னி என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் லேபர் வார்டில் அந்த டைமில் டீப் ப்ரீதிங் எப்படி பண்ணணும் அந்த நார்மலாக லேபர் இன்டியூஸ் ஆகிறதுக்கு அவங்க எக்ஸசைசஸ் கற்றுத்தருவாங்க. ஒரு நியூ பார்ன் அவங்கள எப்படி பார்த்துக்கணும், ஒரு நியூ மதராக நீ கண்டிப்பாக உனக்கு போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் இருக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்டென்சிட்டிஸ் டிஃபர் ஆகும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன் படித்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. பட் ஒரு சைல்ட் பர்த் எஜுகேட்டர் நம்ம கிட்டே போனோன்னா definitely and or personalized information kandipa kedaika vaayip irukku. So in that way I would like to thank Harita from Talir and also Shirley. So both of them were amazing and rendu perkitta I took great classes. Both of their information was amazing. How was Arjun participating in this whole pregnancy process? Actually Arjun's participation completely different before pregnancy and after pregnancy. So pregnancy time la he took care of me a lot. என்னோட ப்ரைமரிலி எப்படின்னா என் ஹெல்த் அது ஃபர்ஸ்ட். ஆல்வேஸ் மேக்கிங் ஷுர் தட் ஒழுங்காக கரெக்ட் டைமில் சாப்பிட்றது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அந்த ஹெல்த்தை தாண்டி அந்த மூட் ஸ்விங்ஸ் வரும்போது சம்டைம்ஸ் நாங்கள் நான் சும்மா சண்டை போடுவேன் ரீசனே இல்லாமல் கற்றுவேன். ஸோ அந்த சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு சைலண்ட் ஆகிடுவார் இல்லை இன்னொரு ரூமுக்கு போயிடுவார் இல்லை இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவார். ஏன்னா ஏன்னா போத் ஆஃப் அஸ் ஆல்வேஸ் ஹேவ் ஹெல்தி ஆர்குமெண்ட்ஸ். பட் அந்த டைமில் எதுவுமே சொல்லாமல் போயிடுவார். ஸோ தட் இட் செல்ஃப் வாஸ் அ பிக் ஹெல்ப் ஃபார் மீ. அதுவே ஒரு பெரிய ஹெல்ப். போஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் அர்ஜுனை நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி அவருக்கு எப்போவுமே வந்து குழந்தை வேண்டான்றது கிடையாது. பட் எப்போவுமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் போட்டோமே இன்னும் கொஞ்சம் டைம் போட்டோமே எப்போவுமே சொல்லிட்டு இருப்பார். பட் பேபி பிறந்த அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த பாண்டிங் சேஞ்ச் ஆகிடுச்சு. அர்ஜுன் அண்ட் ஆரியன் ஆர் லைக் இப்போ வந்து சட்டி படிஸ் மாதிரி கம்ப்ளீட்லி ஆரியன் அட் ஆல் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட கை இப்படி இருக்கும் அப்படியே செட் ஆகிடும் அப்படியே செட் ஆகிடுவான். இன்ஃபேக்ட் நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபுல்லாகவே வந்து அந்த பாண்டிங் எப்படி கிரியேட் ஆகும் அம்மாவுக்கு அப்படின்றத நான் யோசிச்சேன் தவிர அர்ஜுனுக்கும் ஆரியனுக்கும் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வருமானட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இட் வாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். நைட்ல வந்து ஆரியன் எழுந்துக்கிற எல்லா டைமும் ஆனி வந்து ஃபீட் பண்ணி முடிச்சு கையோட அப்படியே கொடுத்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவா. அவரை பர்க் பண்ணிட்டு அவன் திருப்பி தூங்க வைக்கிறது எல்லாமே அர்ஜுன் தான். மெமரிஸ் ஃபார் லைஃப் டைம்னா அதனுடைய பூச்சூடல் அண்ட் அவருடைய சீமந்தம் இது ரெண்டும். இதுல மறக்க முடியாத ரெண்டு ரெண்டு தருணங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பூச்சூடல்ல மறக்க முடியாத தருணம் என்னன்னா இது இல்லாதது தான். அது வந்து மறக்க முடியாத இல்லை. என்ன சொல்ல வந்தேன்னா என்ன ஆனாலும் சரி நான் வரேனோ இல்லையோ பிக்வாஸ் வீட்லேருந்து அந்த பூச்சுடன் நடந்தே நடக்கணும் அந்த ஃபிஃப்த் மந்த்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு. பட் அவ இல்லாததே வந்து எங்களுக்கு இட் வாஸ் அ பிக் வாய்ட். ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். சேர்த்து வச்சு சீவந்தத்தில் செஞ்சோம். பூச்சுடல் நீ இல்லாததான் எனக்கு அந்த மேஜர் மிஸ்ஸிங் ஃபேக்டர் கண்டிப்பாக. ரெண்டாவது வந்துட்டு பூச்சுடலில் என்னன்னா அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளை உட்கார வச்சு நம்மளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு ஒரு அப்போ குட்டி தொப்பை தான் இருந்தா குட்டி தொப்பை இருந்து எல்லாரும் நம்மளே சுத்தி வாவ் வெரிஷி வெரிஷின்னு சொல்றது வேற லெவல் ஒரு சந்தோஷம். அமேசிங் அனுபவி. சீமந்தத்தில் வந்து அஃப்கோர்ஸ் அந்த கிராண்டர் அந்த அந்த வே இட் வாஸ் டன் த வே யூ டிட் இட் வாஸ் அமேசிங். Thank you.
daddy would have wanted to do it like that for you, and that's how it was done. Now, the almost every day 4 to 5 times Bigg Boss odiye door ku munadi confession room ku munadi irukka door la poi ninnu என் தங்கச்சி கூச்சுடன் நடந்துச்சா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க. தங்கச்சி கூச்சுடன் ஒரு 5 to 6 டைம்ஸ் அதே கேட்பேன், சொல்லவே மாட்டாங்க. ஒரு நாள் நான் அப்படியே உட்காந்துட்டாங்க, எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் போக மாட்டேங்க அப்படின்ட்டு ஆஜித கூப்பிட்டாங்க. ஆஜிதோடைய சித்தி குழந்தை பிறந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு சொல்கிறாங்க, எனக்கு சொல்லவே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக நான் உள்ளே கூப்பிட்டு உங்கள் தங்கச்சியோட கூச்சுடல் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு 20 minutes உள்ளே உட்காந்து ஓன்னு அழுதுட்டு வெளியே வந்தேன். And the minute I came out, you should see, அந்த இடத்துல ஒரு பெரிய பூச்சுடல் செலிப்ரேஷன் இருந்தது. அங்கே உடனே கேசரி செஞ்சோம், உடனே கேசரி செஞ்சு சாப்பிட்டோம். நாங்கள் அந்த பூச்சுடல் அங்கே கொண்டாடினோம். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 10 days அபார்ட். ஆனால் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அங்கே. அண்ட் வி ட்ரூலி மிஸ்ட் யூ தேர். அண்ட் அதுக்கப்புறம் சீமந்தத்தில் வந்து அது சோமா இருக்கட்டும், ரியோவாக இருக்கட்டும், வியாபியாக இருக்கட்டும், அந்த என்டையர் ஃபேமிலி, சுரேஷ் தாத்தா வந்து தாத்தாவுடைய சைட்லேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களோட பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பெரிய குடும்பமே சேர்ந்தது இல்லை. கண்டிப்பாக ஐ திங்க் That is a blessing. அது வந்து மேல இருக்கு. I think family and friends கூட சேர்ந்து இருந்தாலே வந்து it's a huge blessing. Yeah. And அத அப்பா வரவே தமிழ் தெரியும் வந்துட்டாரே. So that was what it is. அப்பா வந்தாரு. தென் ஆரியனோட ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போதும் ஐ திங்க் ஒரு 1000 கமெண்ட்ஸ் இருந்திருந்தா அந்த 990 கமெண்ட்ஸ் எழுதுது அதான் உங்க அப்பா உங்ககிட்ட தெரிஞ்சு வந்தாச்சு அப்படின்ட்டு. ஸோ எஸ், ஆரியன் இஸ் பேக், ராகேஷ் இஸ் பேக், எங்க டேடி இஸ் பேக், அந்த there's no doubt at all. And I think that's what makes it truly special. Annie's mommyhood journey has been so precious to all of us. இதை பற்றி நாங்கள் அதிகமாக பேசுனது கிடையாது. ஆனியோடைய ஹோல் ஜேர்னியில் உடச்ச மிட்ஸ் என்ன, இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் வந்து ஆனியோட ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இன்ஸ்டாவில். பெரிய தப்பையை வச்சுட்டுலாம் அது சாப்பிடும்போது என்னடி பண்ணுறேன்னு எங்களுக்கு பெரிய பயம் இருந்தது. பட் இட்ஸ் ஹர் பாடி, ஷி நோஸ் இட், த பேபி நோஸ் இட். இன்னைக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அதை பண்ணும்போது தான் வி ரியலைஸ் தட் நம்ம குழந்தைக்கும் நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் வந்து இட்ஸ் ஹியூஜ், ஸோ பியூட்டிஃபுல். ஸோ நீ வந்து ஆரியனுக்காக எடுத்த ரொம்ப கான்ஷியஸான டிசிஷன்ஸ் என்னென்ன? ஆரியனுக்கு வந்து டிசைட் பண்ணியிருந்தேன் நான் தட் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ்லி 6 months பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவேன். தட் இஸ் அ கமிட்மெண்ட் தட் ஐ கங்க்ராச்சுலேஷன் இஸ் ஆல்சோ வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் திஸ் வீக். தேங்க் யூ, தேங்க் யூ. நிறைய கதை பேசுவேன். ஐ ட்ரை டு பாண்ட் அ லாட். பிரெஸ்ட் ஃபீடிங்கை தவிர நம்ம குழந்தை கூட எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாண்டிங் வந்து பெட்டர் ஆகும். பட் தட்ஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட், த பியூட்டி ஆஃப் பில்டிங் அ லைஃப். அதை வளர்த்து அதை ஆளாக்கி அது நாளைக்கு நமக்கு பெருமை கொண்டு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, கண்டிப்பாக அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு இடத்துல கிடையாது. ஸோ Are you serious? Wow! Thank you! Thank you, ma. Thank you. இது நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் திஸ் இஸ் ஃபார் யூ. அந்த பேரண்டிங், அந்த மகிழ்ச்சி உனக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். திஸ் இஸ் டேட்ஸ் வே ஆஃப் டெலிங் யூ தட் ஹீஸ் ரைட் ஹியர் வித் யூ, டேக்கிங் கேர் ஆஃப் யூ அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் ஆரியன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ஹவ் ஆரியன் ஆல்சோ அண்ட் ஹவ் ஜாரா ஆல்சோ, வி வித் அவர் பேபிஸ். In the most beautiful journey, when I hold Zara, no, there's a sense of pride, there's a sense of happiness, or a sense of motherhood, or a sense of இவருக்காடா என்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. அந்த மாதிரி ஆரி இந்த கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆனி மனசில் என்னென்ன ஓடுது? இட்ஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. டேடி திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீல். இவன் தான் என் லைஃப். ஓ ரியலி? தா பேபி. எஸ் ஆரியன். ஆரியன் வந்து உலகத்துல யார் ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அவங்க அக்கா ஜாரா தான். அவன் எங்க அவன் பாரு எப்படி ரசிக்கிறான் பாரு, ஜாரா பத்தி பார்த்துட்டே இருக்கான்னு பாருங்களேன். ஆரியன் அப்படின்றது இஸ் ட்ரூலி ப்ரெஷியஸ் அண்ட் தட் இஸ் ஆரியன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ட்ரூலி ப்ரெஷியஸ், ட்ரூலி ப்ரெஷியஸ். அண்ட் ஏன் அவன் ட்ரூலி ப்ரெஷியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவன் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் ஹாப்பினஸ் ஜாய் எல்லாமே எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. நாங்கள் உட்காந்து பேசும்போது பின்னாடியிலேருந்து சாமி பூ தூக்கிலாம் போடுது தெரியுமா? இது உங்களை கட்டிட்டாங்க குட்டி, இது உனக்கு நீ என் பப்பா சொன்னேன். இந்தா வச்சுக்கோ, ஐ லவ் யூ டூ.
ஆல் யூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த மதர்ஸ் இன் த வேர்ல்ட். ஒரு ஒருத்தர் வந்து இந்த மதர்ஹுட்டே வந்து ஒரு பெரிய பேட்டிலாக இருக்கும். ஒரு ஒரு ஸ்டேஜில் அவங்க ப்ரெக்னென்சி கன்சீவ் ஆகிறதுலேருந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜுக்கு லைஃப்பில் கொண்டு வர வரைக்குமே அவங்களுக்கு நிறைய பேட்டில்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பேட்டில்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி தன்னுடைய குழந்தை போய் லைஃப்பில் ஒரு இடத்துல நின்று இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் அப்படின்னு பேர் வாங்கும்போது பெற்றோர்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வந்து பாருங்க. அந்த சந்தோஷம் எல்லா பெற்றோர்களும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மனமார்ந்த வாழ்த்தோட நாங்கள் கிளம்பிட்டு நேரம் வந்தாச்சு. இன்னொரு அழகான எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் அட் தி பியூட்டிஃபுல் வவ் லைஃப் ஃபேமிலி, பிகாஸ் பீயிங் வித் லைஃப் வவ் சைஸ்.